Siva 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 Annamalage Unnamalage Unadumalage Thiruvannamalage Ulaga urindagin idaya bhagame manida vaalkaiyin motta bhagame Annamalage திருவண்ணாமலையே பட்ட இடம் தொட்ட இடம் சிவமயமே சிவமயமே நீ சுட்ட இடம் சுடர் விட்ட இடம் ஜோதிமயமே ஜோதிமயமே திருவண்ணாமலையின் ஜோதிமயமே சாமி அப்படியே என் புள்ள மாதிரியே இருக்கீங்க. இங்க வர எல்லாருக்கும் நான் புள்ள மாதிரிதான் சொல்லுங்க. என் புள்ள பார்க்கதான் உங்க மாதிரி. ஆனா உங்ககிட்ட இருக்கிற சாந்தம் அமைதி அவங்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. சின்ன ஆளு பெரிய ஆளுன்னு பார்க்காம நியாயம் தர்மம்னு கோவப்பட்டு பிரச்சனையை உண்டாக்கிக்கிறான். ஒரு தெய்வம் கருணையின் அம்சமா இருக்கு, இன்னொரு தெய்வம் கோபத்தின் உச்சமா இருக்கு. தெய்வங்களே இப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? என்னால அப்படி நினைக்க முடியல சாமி. என் புருஷ என்ன அல்பாயசில் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விதி வந்து சாவல. இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணதுனால தான் பாவிங்க அவரை கொன்னுட்டாங்க. அவர் சாவுக்கு காரணமே இந்த மாதிரி கோபமும் வேகமும் தான். என்னமா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? நீ சும்மாடா. எந்த வேகமும் கோபமும் என் புருஷனை கொன்னுச்சோ அதே வேகமும் கோபமும் இவனுக்கும் அப்படியே இருக்கு சாமி. என் புருஷனை எழுந்த மாதிரி எங்க என் பிள்ளையும் இழந்துரு வேணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் அவன் மனசை மாத்தணும் சாமி. சில பேருக்கு சொன்னா புரியும், சிலருக்கு பட்டு புரியற காலம் வரும். உங்க மகன் எப்படியோ எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? அதுக்கு தானே சாமி கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய் சாமி கூட போடா. என்ன மணி? போடா. ஏப்பா உங்க அம்மாவை எப்படி கஷ்டப்படுத்துற? ஐயோ அவங்கள விடுங்க சாமி, எப்பவும் ஏதோ ஒன்று புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாட்டு நடப்பே தெரியாது. நாட்டில் நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல பெத்தவங்க நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்க. அதுக்காக நாட்டுப்பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் நாட்டுப்பற்று இருக்கணும். காந்திஜி வன்முறையில் இறங்கினாரா, அடிதடி பண்ணாரா, ஒருத்தர் மனசையும் புண்படுத்தாம அவராலையும் நாட்டுப்பற்று காட்ட முடிஞ்சதில்லை. அதனால தான் ஒரு சாதாரண ஆத்மா இன்னைக்கு மகாத்மாவை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உன்னுடைய சமுதாய அக்கறையை இந்த வழியில் காட்டு. இராணுவ எதிர்நாட்டோட சண்டை போட்டா அதுக்கு பேர் போர். ஒரு போலீஸ்காரன் குற்றவாளியோட சண்டை போட்டா அதுக்கு பேர் கடமை. இப்போ நீ சண்டை போடுறிய, அதுக்கு பேர் என்ன? போரா கடமையா? நான் சொல்கிறேன்,
ரவுடித்தனம். வாழும்போது நம்ம செய்கிற தப்புக்காக வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா வருத்தப்படக்கூடாது. நீ பேசுறது எனக்கு கேட்கும், நான் பேசுறது உனக்கு கேட்கும், ஆனால் நம்ம நினைக்கிறது கூட அந்த ஆண்டவனுக்கு கேட்கும். நல்ல மனுஷன்னா நினைப்பில் கூட தப்பிடக்கூடாது. சாமி, நமக்கு நினைப்பு ஒன்றுதா பேச்சு ஒன்றுதா? இதுவரைக்கும் நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ நான் பேசலாமா? கம்சன் அழிச்சாரே கண்ணன், அவர் என்ன போலீஸ்காரரா? அசுரர்களை கொன்று குவிச்சாரே நம்ம முருகர், அவர் என்ன ராணுவ வீரரா? சொல்லுங்க சாமி. இல்லை. அப்போ அவங்க செஞ்சதல்ல ரவுடித்தனமா? அது சூரசம்காரம். அப்போ நான் செஞ்சதும் அதே தான். அதுக்காக நான் சாமியும் இல்லை, சாமியாரும் இல்லை. சாமி, நீங்கள் ஒரு ஞானி, ஆன்மீகவாதி, உங்கள் லட்சியமே நிம்மதியாக இருக்கிறது தான். ஆனால் நான் ஒரு சராசரி மனுஷன், எனக்கு வாழ்றதா லட்சியம். இந்த கலிகாலத்தில் வாழ்றதே ஒரு போராட்டம், நான் போராடித்தான் ஆகணும். கோயிலுக்கு வர்றவங்கள 100 பேர் நல்லவங்க, அவங்க கூட தான் உங்கள் வாழ்க்கை. ஆனால் சமுதாயத்தில் 100 பேர் கொலகார கொள்ளகார மூர்ச்சை வைக்க மொள்ள மாறி பொறுக்கி புறம்புக்குன்னு நிறைஞ்சிருக்காங்க, அவங்க கூட தான் என்னுடைய வாழ்க்கை. நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காலத்தில் நிம்மதியாக இருக்கணுமா? இருக்கலாம், ஆனால் எப்படி? வீட்டுக்குள்ளே புகுந்து தங்கச்சியை கைப்பிடிச்சி இழுப்பாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். ஃப்ரெண்டு நடுத்தர ரவுடி பசங்க வெட்டுவாங்க குத்துவாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். சொந்தக்காரங்க சொத்தையெல்லாம் பிடுங்கி தின்றுவாங்க, அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சும்மா இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் எழுந்துதான் அம்மா இது கிடைக்கும்னா அந்த அமைதி எனக்கு தேவையில்லை. பிரச்சனையை சந்திச்சவன் உபதேசம் பண்றதுக்கும் பிரச்சனையை சந்திக்காதவன் உபதேசம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நீங்க சாமி நம்புறீங்களே, கடவுளுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிருபையும் உங்களுக்கு இருக்குல்ல, ஏன் உங்களுக்கு சக்தி இருக்குன்னு மத்தவங்க நம்புறாங்கல்ல, அதெல்லாம் உண்மை என்ன? 3 மாசம் 90 நாள் என் இடத்துல நீங்க இருங்க, உங்க இடத்துல நான் இருக்கேன். உங்க இடத்துல நான் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 3 மாசம் அங்கிருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருப்பேன். அடிக்காத என்ன அடிக்கல, பிடிக்காத என்ன பிடிக்கல, நில்ல நான் நிப்பேன், உக்கார நான் உக்காருவேன், அவ்வளவு. ஏன் செத்து போட நான் செத்து போவேன், இது உங்க மேல சத்தியம். சாமி மேல சத்தியம். வெளியில் இருக்க உங்கள் அம்மா போய் கூட்டுவாங்க. என்ன பார்க்குறீங்க, இன்னும் 3 மாதத்துக்கு அவங்க தான் உங்கள் அம்மா.